மார்னிங். அமெண்ட்மெண்ட்ஸ் தட் ஆர் அன்னெசரின்னு சொல்லி ஒரு முக்கியமான எடிட்டோரியல். டேட்டாஸ் சென்சஸ் அதெல்லாம் நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ராஜ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 1871 சென்சஸ் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா 1881 ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சென்சஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. 1891, 1901 அப்படின்னு சொல்லி இப்போ 2021 எடுத்துருக்கணும், பேண்டமிக்னால எடுக்காமல் இருக்காங்க. இந்த சென்சஸை யூஸ் பண்ணி நேஷ்னல் லெவல் பாலிசி ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டேட்டா சென்சஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் வந்து அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுல வந்து சில இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. சில டேட்டாஸ் வந்து கேட்குறாங்க, சில நேரத்தில் அது கொடுக்க முடியாமல் போகுது. இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நியூஸாக வருது, டிபேட்ஃபுல்லாக போகுது அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிபேட்ஃபுல் கான்ட்ரவர்சிஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் அன்னெசரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் 1969 ஆக்டு கீழே ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நேஷனல் லெவல் டேட்டா பேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் பர்த் அண்ட் டெத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்பிடி ஆக்டு கீழே பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட ஸ்டேட்டில் உள்ள மக்கள் வந்து டெத்து பர்த்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறது கொஸ்டின் மார்க்கு கேட்குறாங்க. அன்னெசரி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி டேட்டாஸை கொண்டு வரப்போ, இப்போ பாப்புலேஷன் டேட்டாஸ் எடுக்கப்போ பார்த்திங்கன்னா, என்பிஆர் சொல்லுவாங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அது கீழே வந்து சில டேட்டாஸ் கேட்பாங்க, அதை வந்து சென்சஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சில அசாம் மாதிரி ஸ்டேட்டில் என்சிஆர்னு சொல்லுவாங்க, என்ஆர்சி சொல்லுவாங்க, நேஷனல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். இல்லீகல் மிகிரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வந்தும் அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இன்னும் வந்து அங்கே வந்து டிபேட் ஃபுல்லாக கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ். அதனால் சில அன்னெசரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து தேவையில்லை, இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் டேட்டா பேசிஸில் தேவையில்லாதது, அது சில கான்ட்ரவர்சி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். தேங்க்யூ.